இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. அரசு பஸ்ஸில் போலீசார் பணி நிமித்தமாக செல்லும்போது வாரண்ட் இல்லாத பட்சத்தில் டிக்கெட் வேண்டும் என போக்குவரத்து துறை அறிவித்ததால் கோபமடைந்த போலீசார் விதிமீறும் அரசு பஸ்களுக்கு அபராதம் விதிக்க துவங்கியுள்ளனர். திருநெல்வேலி அரசு பஸ்ஸில் சீருடையுடன் போலீஸ்காரர் ஆறுமுக பாண்டி பயணித்தார். பணி நிமித்தமாக செல்வதால் கட்டணம் எடுக்க முடியாது என ஆறுமுக பாண்டி கூறினார். வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணம் இல்லாமல் பயணிக்க முடியும் என கண்டக்டர் கூற இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட போக்குவரத்து துறை வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி பயணிக்க முடியும் என அறிவுறுத்துமாறு போலீஸ் உயரதிகாரிகளுக்கு தெரிவித்தது. இதனால் கடுப்பான போலீஸ் உயரதிகாரிகள் அரசு பஸ்களை தவறான முறையில் இயக்கினால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அபராதம் விதிக்க வேண்டும் என வாய்மொழியாக உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் போக்குவரத்து விதிமீறிய அரசு பஸ்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சாரி போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹேமந்த் குமார் தலைமையிலான போலீசார் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதிரில் சாலையோரம் பேருந்தை நிறுத்தி பயணிகள் இறக்கிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 22 அரசு பஸ்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போல சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பரபரப்பாக பதிவிட்டு வருகிறார்கள். முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களை நியாய விலை கடையில் விற்பனைக்கு அல்ல என்பதை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக காலை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பள்ளி மாணவர்கள் ஆண்டு விடுமுறையில் உள்ள நிலையில் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தும் ரவை, கோதுமை, திணை வகைகளை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பித்து இலவசம் விற்பனைக்கு அல்ல எனும் வார்த்தை மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு பில் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை ரேஷன் கடைகளில் பார்த்த சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விற்பனை அரசுக்கு தெரியாமல் கூட்டுறவு அதிகாரிகள் தாங்களாகவே விலையை நிர்ணயித்து பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வாங்க சொல்வதாக புகார் தெரிவித்துள்ளனர். மிகப்பெரிய சாதனை திட்டமாக சொல்லப்படுகின்ற முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் அதிகாரிகள் சேர்ந்து ஊழல் செய்கிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களால் வாகன ஓட்டிகளிடம் பெரும் அச்சம் நிலவி வருகிறது. தனுஷ்கோடி கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தேனி வழியாக நாள்தோறும் 1000கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. குறிப்பாக கேரளாவிற்கு செல்பவர்கள் இந்த சாலையையே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் இந்த சாலை வழியாக பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றாலும் இதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை. தேனி அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளை ஏற்றி வரும் ஆம்புலன்ஸ் கூட வேகமாக செல்ல முடியாமல் பள்ளங்குழி போல குண்டும் குழியுமாக காணப்படும் இந்த சாலையில் மெதுவாக செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் நோயாளிகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையும் நிலவுகிறது. தேனி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலைகளும் பல மாதங்களாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக பள்ளங்குழி போல காட்சியளிக்கிறது. மதுரை சாலை மற்றும் கம்பம் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சத்தையே ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கீழே விழுந்து கை கால் முறிந்த சம்பவங்களும் நடந்துள்ளது. ஏற்கனவே பராமரிப்பில்லாத பழைய பேருந்துகளால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் அச்சம் ஒரு புறம் என்றால், மறுபுறம் மோசமான சாலைகளால் எப்போது விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்துடனேயே சாலை பயணத்தை பொதுமக்கள் மேற்கொள்கின்றனர். உயிர்வலி ஏற்படுவதற்கு முன் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்குமா என்பதே தேனி நகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. C
சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கேரள முதல்வருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், காவிரி படுகையில் அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதனால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழக விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழக அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை. இதை சுட்டிக்காட்டி தமிழகத்தின் நீர்வளத்துறை செயலர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் இந்த திட்டம் குறித்த இப்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணைப்படுகைகளுக்கான மாஸ்டர் பிளான் எனப்படும் பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு இந்த விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இவற்றை தமிழகத்திற்கு உடனடியாக அளிக்கவும் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இடையேயான உண்மையான தோழமை உணர்வதை நிலைநிறுத்தவும் தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பூங்காவில் விளையாடிய இரு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் சாலையில் விமானப்படைக்கு சொந்தமான ராமன் விகார் என்ற குடியிருப்பு பகுதி உள்ளது. அங்கு விமானப்படை ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அங்கு வசித்து வரும் பிரசாந்த் ரெட்டி என்பவரின் 4 வயது மகன் மற்றும் பாலசுந்தர் என்பவரின் மகள் ஆகியோர் அங்குள்ள சிறுவர் பூங்காவில் விளையாடச் சென்றனர். அப்போது சறுக்கு விளையாட்டு விளையாடும் பகுதிக்கு சென்ற குழந்தைகள் இருவரும் சறுக்கு விளையாட முயன்ற போது அந்த விளையாட்டு சாதனத்தில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. அதனால் இரு குழந்தைகளும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு மயங்கினர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தைகள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். போலீசாருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது 4 மாதங்களுக்கு முன்பாகவே அங்கிருந்த மின் கம்பிகள் சேதமடைந்திருந்தது தெரிந்தும் அங்கு பணியாற்றுபவர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததும் தெரியவந்தது. தொடர் மழை காரணமாக சேதமடைந்த மின் கம்பியிலிருந்து மின்சாரம் விளையாட்டு சாதனங்களில் பரவியிருந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் அவ்வளாகத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், ஜூன் 1 தேதி இடைக்கால ஜாமீன் முடிவடைந்த பின்னர் மீண்டும் திகார் சிறைக்கு செல்வேன். 2013 டெல்லி முதல்வராக பதவியேற்று 49 நாட்களுக்குள் பதவி விலகும் போது யாரும் ராஜினாமா கேட்கவில்லை. எனது போராட்டத்தின் ஒரு பகுதி என்பதால் இந்த முறை நான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. மக்களவை தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிக்க முடியாது என்று கருதியதால் பிரதமர் மோடி சதித்திட்டம் தீட்டி என்னை கைது செய்தார். இது முற்றிலும் பொய் வழக்கு. இப்போது நான் ராஜினாமா செய்தால் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியை ஒரு நாள் கைது செய்து ராஜினாமா செய்ய சொல்வார்கள். இதேபோல் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களின் அரசுகள் கவிழ்க்கப்படும். இது ஜனநாயகத்திற்கு மிகவும் ஆபத்தானது. டெல்லி துணை முதல்வராக இருந்த சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி ஆகியோரை மதுபான வழக்கில் கைது செய்து நாடகம் நடத்தினார்கள். முதலில் 100 கோடி கலால் ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடந்த சில வாரங்களாக 1100 கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பணம் எல்லாம் எங்கே போனது? ஒரு பைசா கூட மீட்கப்பட்டதா? நகைகள் மீட்கப்பட்டதா? எங்களை கைது செய்ய எந்த ஆதாரமும் இல்லை. ஜூன் 1 தேதிக்கு பிறகு மீண்டும் திகார் சிறைக்கு செல்வது குறித்து எனக்கு எந்த பதற்றமோ பயமோ இல்லை. தேவைப்பட்டால் நான் திரும்பி செல்வேன். நாட்டை காப்பாற்றும் எனது போராட்டத்தின் ஒரு பகுதியாக இதை நான் கருதுகிறேன் என்று கெஜ்ரிவால் கூறியுள்ளார்.
கடலூர் அருகே தண்டவாளத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் ரயில் என்ஜினுக்கு கீழே சிக்கியபோது சாதுரியமாக ரயிலை லோகோ வைலட் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கடலூர் அருகே தோப்புக்கொள்ளை பகுதியில் ஆளில்லாத ரயில்வே கேட் இருக்கிறது. இந்த ரயில்வே கிராசிங் பகுதியில் இரண்டு இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனம் திடீரென தண்டவாளத்தின் மேலே பழுதாகி நின்றுள்ளது. அந்த நேரம் ரயில் அருகில் வருவதை கவனித்த இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனத்தை அப்படியே விட்டுவிட்டு ஓடினர். இதனால் வேகமாக வந்த ரயில் என்ஜினுக்கு கீழே இரண்டு சக்கர வாகனம் சிக்கியது. ரயிலை இயக்கிய லோகோ பைலட் சிறிது தூரம் சென்று சாதுரியமாக ரயிலை நிறுத்தினார். ரயில் என்ற நிலையில் லோகோ பைலட் இருசக்கர வாகனத்தை எடுக்க முடியாமல் தவித்தார். அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் கயிற்றை கட்டி பின்னர் ரயிலை பின்புறம் இயக்குமாறு கூறினர். கயிற்றை கிராம மக்கள் பிடித்துக் கொள்ள ரயில் பின்னோக்கி இயக்கப்பட்டது. இதையடுத்து இருசக்கர வாகனம் வெளியே வந்தது. இதனால் ரயில் பெரும் விபத்திலிருந்து தப்பியது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் போட்டுவிட்டு ஓடிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாதுரியமாக ரயிலை நிறுத்தி விபத்தை தவித்த லோகோ பைலட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தானே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 60 பேர் படுகாயம் மற்றும் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள டோம்பிவாலி பகுதியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலையில் நேற்று ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த பாய்லர் திடீரென வெடித்தது. அதிகளவில் கரும்புகை வெளியேறியது. தகவல் அறிந்து விபத்து நடந்த தொழிற்சாலைக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்த தகவல் மூலம் பகல் நேர பணியில் இருந்த தொழிலாளர்களே இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பாய்லர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை 8 பேர் உயிரிழந்ததாகவும் 60 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தொழிற்சாலையில் எரியும் தீயை அணைக்கும் பணியில் 10 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் 3-4 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெடிச்சத்தம் உணரப்பட்டதாகவும் அருகில் இருந்த கார் விற்பனையகம் மற்றும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எரிந்து சேதமடைந்ததாகவும் அருகில் இருந்த கட்டிடங்களில் இருந்த கண்ணாடிகளும் கார் உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகள் சிதறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 8 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளாா்.